ஜேடிவி சீரியல் ரசிகருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி செல்லம்மா சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இப்போ வந்து கிளைமேக்ஸே வந்தாச்சுன்னு சொல்லலாம். வீடை வந்து செல்லம்மா வந்து விலைக்கு வாங்கியாச்சு. மேகா வந்து வீட்டை விட்டு வெளியில் போயாச்சு. சொத்துக்களெல்லாம் வந்து மீட்டியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜானகி கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவன் வந்து ஜோதி கூட வந்து பார்த்திங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிருந்தார். ஆனால் இப்போ சொத்துக்கள் நிறைய வந்த உடனே ஜோதி வந்து தூண்டி விட்றாங்க. இப்போ செல்லம்மா நிறைய சொத்துக்கள் வாங்கி வச்சுருக்காங்க. மேகாவால் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. இனிமேல் மேகா வந்து நமக்கு வேண்டாம். அதனால் செல்லம்மா வந்து இந்த சொத்துக்கள் வந்து நிறையா இருக்கிறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். அங்கே போய் மன்னிப்பு கேட்டு சேர்கிற மாதிரி ஒரு ட்ராமா போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து வாசுதேவன் வந்து வர்றாரு. அவங்க அப்பா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையுமே இது சொல்கிறாரு. தன்னுடைய மாமனார்கிட்ட எல்லாமே இது சொல்கிறாரு. அவர் மச்சரர்கிட்டையும் இது சொல்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் செல்லம்மா தான். அவ தான் வந்து இல்லாமலாம் சொல்லி வந்து பிரித்து விட்டுட்டா அப்படி இப்படின்னு வந்து செல்லம்மாவெல்லாம் பயங்கரமாக பழைய சொல்கிறாரு. உடனே செல்லம்மாவும் வந்து சொல்கிறாங்க, இல்லவே இல்லை, இவங்க வந்து நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா ஜோதி கூட வந்து நான் வெளியில் இருக்கிறத பார்த்தேன். பார்த்துட்டு வந்து எத்தனையோ தடவை நான் அட்வைஸ் சொன்னேன், நீங்கள் திருந்துங்க, அத்தை வருத்தப்படுவாங்கன்னு சொன்னேன். ஆனால் அவர் கேட்குற மாதிரி இல்லை. திரும்ப திரும்ப அதே தப்பு தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழியே இல்லாமல் நான் அத்தையை கூப்பிட்டு வந்து காட்ட வேண்டியதாகிடுச்சு. இவர் பொய் சொல்கிறாரு அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவன் செல்லம்மா பார்த்து முறைக்கிறாரு. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா வீட்டில் செல்லம்மாவை குறை சொல்லி இருக்கணும் அப்படின்னு தான் வராது. எப்படியாவது ஜானகி வந்து வீட்டுக்குள்ளே வந்து பூந்தரணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு வராது. இங்கே வந்து பூந்தா தான் வந்து பார்த்திங்கன்னா ஜோதி வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். செல்லம்மா இப்போ வந்து பெரிய கோடீஸ்வரி ஆகிட்டாங்க. அந்த சொத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவர் வந்து வந்திருக்காரு. ஆனால் செல்லம்மாவுக்கு வந்து இவர் போட நாடகம் எல்லாமே இது தெரிஞ்சு போச்சு. இவர் வந்து ஜோதிக்காக தான் வந்து பொய்யாக ஒரு நாடகம் போட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி செல்லம்மா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றாங்க. கண்டுபிடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க, ஏன் இப்படி நாடகம்லாம் வந்து போடுறீங்க சொல்கிறாங்க. இதை கேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜானகியோட அப்பா வந்து தகச்சு போகிறாரு. செல்லம்மாவோட தாத்தா வந்து என்ன செய்ய அப்படி தெரியாது. ஆனால் ஜானகி வந்து முடிவை வந்து உறுதியாக இருக்காங்க, நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிவில் வந்து உறுதியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வாசுதேவனை ஏற்றுப்பாங்களா இல்லை வாசுதேவன் வேண்டான்னு இருப்பாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாசுதேவனை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கதையை ஓட்டணும் ஒரு வழியே கிடையாது. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சுனால இப்போ வாசுதேவனுக்காக வந்து சீன்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுதுங்கிறது பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.